நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது காரைக்குடி நியூஸ் 360. சேது பாஸ்காரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ஏக்வடோர் முன்னாள் முதல் பெண் ஜனாதிபதி வருகை. ஸ்பான்சர் பை சிவசக்தி ப்ரோமோட்டர்ஸ் காரைக்குடி. சேது பாஸ்காரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தாளாளர் முனைவர் சேது குமணன் அழைப்பை ஏற்று ஏக்வடோர் நாட்டின் முன்னாள் முதல் பெண் ஜனாதிபதியான ரோசாலியா ஆர்டியகா செரானோ வேளாண்மை கல்லூரிக்கு வருகை தந்தார். தமிழ் கலாச்சார முறைப்படி நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியுடன் அவருக்கு வரவேற்பு இணைதி தொடங்க கல்லூரி தாளாளர் முனைவர் சேது குமணன், முதல்வர் முனைவர் க கருணாநிதி, இயக்குனர் கோபால், ஆலோசகர் முனைவர் தர்மராஜ், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் அவரை மலர்தூவி சிறப்பாக வரவேற்றனர். கல்லூரி வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் ரோசாலியா கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். பின்னர் கல்லூரி மாணவர்கள் நடத்திய கலை நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றுக் கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். மேலும் வேளாண்மையின் முக்கியத்துவம், சுற்றுப்புறச் சூழல் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம் ஆகியவை குறித்து ரோசாலியா அவர்கள் மேடையில் பேசினார். ஏக்வடோர் நாட்டு பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் ஸ்பானிஷ் மொழி பாடல் மற்றும் நடனம், தமிழ்நாட்டு சிறப்பை நிலைநிறுத்தும் வகையில் சிலம்பம், பரதநாட்டியம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்றவற்றை மாணவர்கள் நடத்தி காட்டினர். இறுதியாக கல்லூரி நிர்வாகிகள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் அவரை அன்புடன் வழியனுப்பி வைத்தனர். நல்லா விளையும். எவ்வளோ வராது, எவ்வளோ வராது. காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.